வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களே இது உங்களுக்கான பதிவுதான் இதனை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள் அதாவது சிம்ம ராசியின் லக்னமும் அவர்களிடம் இருக்கும் தொழில் உத்தியோக அமைப்பு குறித்து தான் இப்பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவன் அதாதிபதி சுக்கிர பகவான் ஆவார் சுக்கிரன் சுகக்காரகன் என்பதால் அவர் கேந்திர திருகோண லக்னத்தால் அமைய தனக்கு நட்பு கிரகங்களான சனி புதன் போன்றவர்களிடம் சேர்க்கையுடன் சுபர் பார்வையும் பெற்றிருந்தால் நல்ல நிலையான ஜீவனம் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலம் சுகவாழ்வு சொகுசுவாழ்வு சொகுசு வாழ்வு வாழக்கூடிய யோகமும் உண்டாகும் அதிலும் இப்படி செயற்கை பெற்று பலம் பெற்ற புதன் சனி சுக்கிரன் போன்ற கிரகங்களில் தசா புக்தி காலங்களில் சிறப்பான வருமானமும் கூட்டுத்தொழில் சொந்த தொழில் செய்து சம்பாதித்து மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக கூடிய அற்புதமான அமைப்பும் உண்டாகும் சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி சுக்கிரன் கலைக்காரகன் என்பதால் சுக்கிரனே மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் சுக்கிரன் பலமாக அமைந்து சுபர் பார்வையுடன் இருந்தால் ஆடை ஆபரணங்கள் பெண்கள் உபயோகக்கூடிய பொருட்களை கொண்ட தோழிலில் சம்பாதிக்க முடியும் சுக்கிரன் தனலாப அதிபதியான புதனின் சேர்க்கை பெற்றிருந்தால் மற்றவர்களை வழிநடத்தும் திறன் அறிவாற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் கதை கவிதை எழுதக்கூடிய கற்பனையாற்றல் சினிமா துறைகளில் உள்ள உட்பிரிவுகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் அமையும் அதிலும் பத்தில் புதன் பலம் பெறும்போது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்திரிக்கை துறை புத்தக பதிப்பு சொந்தமாக தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டாகும் சுக்கிரன் புது குருவுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் ஆசிரியர் பணி மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பணி தனது அறிவாற்றால் முன்னேறும் வாய்ப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் லக்னாதிபதி சூரியன் பத்தாம் வீட்டில் பலம் பெற்று செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் நல்ல நிர்வாகத் திறமை கௌரவமான பதவிகள் தேறி வரக்கூடிய வாய்ப்பும் உயர் பதவிகளை வகிக்கும் யோகமும் உண்டாகும் செவ்வாய் பலமாக அமைந்திருந்தால் நல்ல நிர்வாகியாகிய பணிபுரிந்து எந்த துறையில் செயல்பட்டாலும் அதில் மற்றவர்களை வழி நடத்துவதில் வல்லவராக விளங்க முடியும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அரசு அரசு சார்ந்த துறைகளில் நல்ல வேலை அமையும் பத்தில் சூரியன் குரு சோர்க்கை பார்வை இருந்தால் நல்ல வேலை அமைந்து அதன் மூலம் சம்பாதித்து வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றால் கூட்டு தொழிலில் சம்பாதிக்கும் அமைப்பு வண்டி வாகனங்கள் மற்றும் டிராவல்ஸ் மூலம் சம்பாதிக்கும் அமைப்பும் உண்டாகும் நல்ல வேலையாட்கள் பெற்று அவர்களால் முன்னேற்றமான பலன்களும் அமைவீர்கள் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று ஒம்பது பன்னெண்டில் ராகு அமைய பெற்றால் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலம் முன்னேற்றம் உண்டாகலாம் இது மட்டுமன்றி சந்திரன் பத்தில் உச்சம் பெற்று அமைந்தால் கடல் சார்ந்த பணிகளில் பணிபுரியும் அமைப்பு ஜல சம்பந்தப்பட்ட தொழில் உணவு வகைகள் சம்பந்தப்பட்ட தொழில் உணவகம் நடத்தும் வாய்ப்பும் உண்டாகும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து பலமாக அமைய பெற்றால் மனை பூமி கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் தொடர்புடைய தொழில்கள் பணிபுரியவும் நேரிடும் சந்திரன் கேது சேர்க்கை பெற்றால் மருந்து கெமிக்கல் ரசாயன தொடர்புடைய தொழில் யோகம் உண்டாகும் சுக்கிர பகவான் கேந்திர ஸ்தானங்களில் பலமாக அமைய பெற்று சனி புதனுடன் இணைந்திருந்தால் சொந்த தொழில் மூலம் சம்பாதிக்க யோகமும் அமையும் அதுவே சுக்கிரன் மறைவு ஸ்தானங்களிலோ சிம்ம லக்னத்திற்கு பாதக ஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலோ உத்தியோகம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையும் அதிலும் குறிப்பாக சுக்கிரன் பலம் இருந்து சனி ராகு சேர்க்கை பெற்று பகை வீடுகளில் அமைந்தால் நிலையான ஜீவனம் இல்லாமல் அடிமை தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சட்டத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அவ்வப்போது நம் நிதானம் நமக்கு உதவும் நன்றி உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவை பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்க